மதுரையில் இ சேவை தொழில்நுட்ப ஆலோசனைக் கூட்டம் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மனு தங்கராஜ் தலைமையில் நடந்தது. இ ஆபீஸ் திட்டம் மூலம் அரசு அலுவலகங்களில் வேலைகள் வேகமடைந்துள்ளன என கூறினார். இப்போ இந்த இ ஆபீஸ் வந்து நம்ம 36ல தான் தொடங்கினோம். 36லேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்பது அசாதாரணமானது. நான் உங்கள்கிட்ட முதல்லே சொன்னேன், மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் 100,000 ஃபைலும், தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை 50,00,000 மேற்பட்ட ஃபைல்களும் இன்றைக்கி வந்து இ ஆஃபீஸில் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பெரிய எண்ணிக்கை. முதன்முறையாக நான் சொல்லுகிறேன், இந்திய துணைக்கண்டத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் வந்து எந்த ஸ்டேட்டும் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி. அப்போ இதில் நிறைய சவால்கள் நிச்சயமாக வரும். இ ஆஃபீஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய சவால்கள் வரும். இப்போ அந்த டெக்னாலஜியில் வரலாம், சர்வரில் வரலாம், இல்லாட்டு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கணானிகள் இல்லை, ஸ்கேனர் இல்லைன்னு இதெல்லாமே வரும். இதை ஒவ்வொன்றாக அறிவதற்கு தான் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாங்கள் அங்கு அவர்களோடு கலந்துரையாடி அவருடைய கருத்து. இப்போ இந்த கூட்டம் கூட நான் வந்து என்ன சொன்னேன்னா, இது வந்து ஆய்வு கூட்டம்னே சொல்லலை. எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நாங்கள் முறையான அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். எங்கேயாவது அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய பணத்தை விட கூடுதல் வாங்கினா நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களை பாராட்டணும். 250க்கு மேல் சேவைகள் இன்றைக்கு ஆன்போர்டு பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஆண்டு இறுதிக்குள் 300 சேவைகள் கண்டிப்பாக நான் சட்டமன்றத்தில் அறிவித்தது போன்று ஆன்போர்டு செய்யப்படும். அது ஒரு பெரிய சமூக மாற்றம்னு நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் மாதிரி.